எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று யாரை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்றால், தமிழ் சமூகத்தின் முன்னோடி ஆய்வாளரான முன்னத்தி ஏராக இருந்த காலம் சென்ற தோ பரமசிவன் ஐயா அவர்களை பற்றி இன்றைக்கி நான் சிந்திக்க இருக்க போகிறோம். எந்த ஒரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு ஆய்வாளன் விடைகாண இயலும் என்று இந்த உலகுக்கு பறைசாற்றியவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய அழகர் கோயில் என்கின்ற இந்த நூலை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் நான் வாசித்திருக்கிறேன். ஐயா அவர்களுடைய புகைப்படம் இதுதான். ஐயா அவர்கள் 1976 முதல் 79 வரைக்கும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வேடாக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த நூல் 9 காலம் தவம் செய்து 1989 நூலாக வெளிவருகிறது. தமிழ் ஆய்வு சமூகம் படிக்க வேண்டிய நூல்களிலே இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். பெருமாள் கோயிலிலே புரட்டாசி மாதம் கருட சேவை நடக்கிறதே அழகர் கோயிலில் எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டால் இந்த நூல் பதில் தரும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கள ஆய்வு செய்யப்பட்ட இந்த நூல் தமிழ் சமூகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய பழமொழிகளையும் வாழ்க்கை முறைகளையும் செயல்களையும் அங்கே நடக்கக்கூடிய சடங்குகளையும் வைத்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதா என்றால் அது மேற்கொள்ளப்பட்டது. அது இப்படித்தான் ஒரு ஆய்வு இருக்க வேண்டும், ஒரு ஆய்வாளனுடைய பார்வை இப்படித்தான் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நூல்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நூல் இந்த நூல்தான். ஐயா அவர்களுடைய ஆய்வு இது மட்டுமல்ல, பண்பாட்டு அசைவுகள் என்கின்ற இந்த நூல், அறியப்படாத தமிழகம், தமிழகம் தெய்வங்களும் சமூக மரபுகளும் என்கின்ற இந்த நூலிலே தமிழருடைய உணவு, உணர்வும் உப்பும், உணவும் நம்பிக்கையும், எண்ணெய் சோறுவிற்றல், பிச்சை தெங்கும் தேங்காயும், உருளும் உலக்கையும், சிறு தெய்வங்களின் உணவு என்ற தலைப்பிலே ஆராய்கிறார். வீடும் வாழ்வும் என்கின்ற அந்த தலைப்பிலே தமிழர் உடை, பருத்தி பெண்டிர், உறவு பெயர்கள், மக்கட்பெயர், தங்கையும் அண்ணனும், தாய்மாமனும், தாளியும் மஞ்சளும், சங்கும் சாமியும் என்கிற தலைப்பிலே மிக விரிவாக ஆராய்கிறார். தைப்பூசத்தை பற்றி, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, துளுக்க நாச்சியார், பழைய குருமார்கள் என்று விரிவாக ஆய்ந்து நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான நூலை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். தவிடும் தத்தும், இன்று நிறைய இல்லங்களிலே குழந்தைகளை தத்து கொடுக்கிற வழக்கம் தவிடுக்கு இருக்கிறது, அது எப்படி வந்தது என்று அற்புதமாக ஆராய்கிறார். தமிழகத்தில் பௌத்த மதம் எப்படி வளர்ந்தது, பௌத்தத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, பௌத்தத்தினால் ஏற்பட்ட காப்பியங்கள் என்ன, பௌத்தம் ஏன் வீழ்ந்தது போன்ற கருத்துக்களை எல்லாம் தமிழக பௌத்தம் என் எச்சங்கள் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் ஆராய்கிறார். பேச்சு வழக்கும் இலக்கண வழக்கும் என்கின்ற அந்த இடத்திலே வாய்மையும் கடவுளும், தத்துவ போர், ஆங்கிலேய பாண்டியன், இறப்பு சடங்கு என்று பல்வேறு தலைப்புகளிலே ஆராய்கிறார். இன்று ஒரு தமிழ் சமூகம் ஒரு மாபெரும் சிந்தனையாளனை இழந்து நிற்கிறது. தமிழ் தாய் தன்னுடைய தங்க பக்கங்களிலே தாங்கியிருந்த தோ பரமசிவன் ஐயா அவர்களை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு ஆய்வாளனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், ஆய்வு போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஐயாவினரிடத்திலே முகநூல் பக்கங்களிலே வரக்கூடிய அந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து வியந்து வியந்து போயிருக்கிறேன். எழுதிய வண்ணம் வாழ்ந்தார், சொன்ன வண்ணம் வாழ்ந்தார். எழுத்தாளனுக்கு எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது, ஒரு பொழுதும் அது நிகழக்கூடாது என்று வளமுருஜான் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதும் சத்தியத்திற்கு சாட்சியமாக வாழ்ந்தவன் தான் சத்தியமான எழுத்தாளன் என்று நான் கருதுகிறேன். சமயத்துக்கு சமயம் மாறுகிற மாதிரி எழுத்தாளர்கள் தங்கள் எழுத்துக்களை மாற்றி கொண்டால் அவர் சமயத்திற்கு எழுத்தாளர், சமய எழுத்தாளர்கள் அல்ல. ஒரு ஆய்வாளன் எப்படி நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த அழகர் நூல் என்கின்ற இந்த நூலே மிகப்பெரிய சாட்சி. இந்த நூல் தமிழினிய பல்கலைக்கழக அந்த வலைதளத்திலே நீங்கள் தரவிறக்கம் செய்து மகிழலாம். தமிழ் தெரிந்தோர், தமிழ் அறிந்தோர், தமிழ் எழுத படிக்க தெரிந்த அத்தனை பேரும் வாசிக்கப்பட வேண்டிய தலையாய நூல்களிலே அழகர் கோயில் என்கின்ற இந்த ஆய்வு நூல் முதல் நூலாக இருக்கும். இந்த நூலை இன்றும் அழுது கொண்டு தொழுது கொண்டு வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஐயா அவர்களுடைய இந்த ஆய்வேடு நூலாக கிடைத்ததிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது 2 பதிப்பு. வாய்ப்பு இருப்பவர்கள் வாங்கி படிக்கலாம், வசதி இருப்பவர்கள் தரவிறக்கம் செய்து மகிழலாம். ஒரு ஆய்வாளனை இழந்து நிற்கிற இந்த தமிழ் சமூகத்திற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? தொடர்ச்சியாக ஆய்வாளர்களை தமிழ்தாய் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி இதயத்திலே சேர்த்து கொண்டு விடுகிறார். திரும்பவும் தமிழ் சமூகம் உயிர் பெற்று எழ வேண்டும். தமிழ் 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 என்று உலகெங்கும் முழங்க வேண்டும்.
எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழங்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன பாதையிலே பலரும் சென்றிருக்கிறார்கள். இனியும் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஆய்வாளரை இழந்து நிற்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு தமிழ்தாய் போதிய துணிவையும் ஆற்றலையும் தாங்கிக் கொள்கிற அந்த சக்தியையும் தர வேண்டும் என்று சொல்லி, என்றென்றும் தமிழ் இருக்கிற வரைக்கும், தமிழ் ஆய்வு இருக்கிற வரைக்கும், அழகர் கோயில் இருக்கிற வரைக்கும் தோ பரமசிவன் ஐயா அவர்கள் நிழலாக ஆய்வாளர்களுக்கு முன்னத்தி ஏறாக இருந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி இன்றைய பதிவை அவருக்காக சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.